ஆயிரத்து வலைவலி நண்பர்களுக்கான அனைவருக்கும் வணக்கம். நான் லோகேஷ் மாசிலாமணி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐந்து போன விலங்குகள் என்ற தலைப்பில் முதல் பகுதியாக நூறாண்டுகளில் ஐந்து போன இந்திய அல்லது ஆசிய சிவங்கை புலி பற்றி தான் பேச போகிறோம். அதை பற்றின தரவுகள் தான் உங்களால் இந்த பதிவில் தரப்போகிறேன். அது என்னங்க சிவங்க புலி அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சீட்டா. சீட்டா தான் சிவங்க புலி. சீட்டா எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல், அதாவது மணிக்கு 80 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு மிருகம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1950களுக்கு முன்பு இந்தியாவில் இருந்துச்சுங்க. ஆமாம், நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதான் தரவுகளை வாங்க நம்ம இதை காணல் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு விவரம் தெரிய வரும். இப்போது இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய சிவங்க புலியோட வாழ்விடும், அதாவது 1900 இருந்ததுக்கும் தற்போது இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாம் பாருங்கள். ஆரஞ்சில் இருக்கிறது இப்போது உள்ள சூழ்நிலை எவ்வளோ அழிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அடுத்து வர வரைபடம் என்னென்னா, ஆசிய சிவங்க புலியோட வாழ்விடும் கிட்டத்தட்ட ஈரான்லேருந்து எகிப்துலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் இந்த சிவங்க புலி கிட்டத்தட்ட அழிஞ்சே அழிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவங்க புலியில் உள்ள வேறுபாடு நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல் படத்தில் இருக்க சிவங்க புலி இது தாங்க சிறுத்தை, அதாவது சீட்டா. நம்ம ஊரில் சிறுத்தை, சிறுத்தைன்றது காமனான பேர். அதோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சிவங்க புலி, இது சீட்டா. இதோட டாட் ஸ்கின் டாட் பார்த்தீங்கன்னா டாட் டாட் இருக்கும், அதனால தான் சிவங்கன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுத்தை, லெப்பர்ட்னு சொல்லுவோம், சிறுத்தை புலி. அடுத்து ஜாகுவார். இது ஜாகுவார் பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவில் மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு புலி வகைங்க. அடுத்து க்ளௌடட் லெப்பர்ட், இது தமிழில் பெரிய புள்ளி அல்லது படை சிறுத்தைன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா டாட் இருக்காது, ஒரு க்ளௌடட் எஃபெக்ட், அதாவது ஒரு மேகம் மாதிரி சூழ்ந்த ஒரு டாட் மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பனி சிறுத்தை. இந்த பனி சிறுத்தையும் பார்த்தீங்கன்னா பனிப்பிரதேசங்கள், அதாவது இமாலயா அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு புலி வகை. இது சைனா வரைக்கும் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி க்ளௌடட் லெப்பர்டும் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மட்டும் தான் பார்க்க முடியும், சைனா பார்ட்லேயும் பார்க்கலாம். உலகில் வந்து இதில் ஒரு 10,000 விலங்குகளும் பனி சிறுத்தை, ஒரு 10,000 விலங்குகளும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர், அப்புறம் கிங் சீட்டா. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு வகை கிடையாது, பட் ஆனால் மரபணு கோளாறுனால பிறக்கிற ஒரு வேறுபாடு தான். இது ரொம்ப ரேர், இந்த மக்காஷன் நடக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ பிளாக் பேந்தரும் கிங் சீட்டாவும் ரொம்ப ரேர். இந்த மிருகத்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இதை நம்ம எப்படி அழிச்சிருக்கோம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகான மிருகத்தை நம்ம அழிச்சிருக்கோம் பாருங்கள். கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது, காடுகள் அழுகிறது, அந்த பொறுப்பை கண்டிப்பாக நம்ம எல்லோரும் எடுத்து தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்கா சிவங்கப்புலிக்குள்ள வேறுபாடுகள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். முகத்தில் இருக்க அந்த கோடு பார்த்திங்கன்னா, இது ஆப்பிரிக்கா புலிகளுக்கு சிவங்க புலிகளுக்கு திக்காக டார்க்காக இருக்குது, ஆப்பிரிக்கா சிவங்களுக்கு மெலிசாக இருக்குது. அதேமாதிரி ரோமங்கள் பார்த்திங்கன்னா ஆசியா சிவங்க புலிகளுக்கு ரோமங்கள் இருக்கும், ஆப்பிரிக்கா சிவங்களுக்கு ரோமங்கள் இருக்காது. குறுகாலத்தில் இது இன்னமும் பெருசாக வளரும்னு சொல்கிறாங்க. முலாய காலத்தில் சிவங்க புலிகளை வேட்டையாட அரசர்கள் வந்து செல்லப்பிணைகளாக பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கான பதிவுகள் வரலாற்றில் இருக்குங்க. எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஓவியத்தை பார்த்தாலும் தெரியும், சிவங்க புலிகளை வச்சு இப்படி மான்களை வேட்டையாடுக்காங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக அந்த ஓவியம் விளக்குது. இப்போ கூட பார்க்கலாம், அரபு தேசங்களில் பார்த்திங்கன்னா இந்த புலிகினங்களை, பெரும் புலிகள்னு சொல்ல பிக் கேட்ஸ்னு சொல்கிறதுல புலிகள், சிங்கம், சிறுத்தைகள், சிவங்க புலிகளை செல்லப்பிணையாக வளர்த்துட்ருக்காங்க. அதை யூடியூப் வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, முகலாய காலத்தர பேரரசர் அக்பர் அவர் 1000 சிவங்க புலிகளை மான்களையும் உயிரங்களையும் வேட்டையாட வச்சுருந்திருக்காரு. அதோடு அவர் மகன் வந்து தன்னோட அவரோட குறிப்பில் என்ன சொல்கிறான்னா, அவரோட தந்தை அதாவது அக்பர் அவரோட வாழ்நாளாக கிட்டத்தட்ட 9,000 சிவங்க புலிகளை வைத்திருந்தால் எழுதிவிடுவார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் அது பதிவு இருக்குங்க. ஆங்கில காலத்தில் சிவங்க புலிகளை வேட்டையாட அதிகாரிகளும் ராஜாக்களும் அரசர்களும் பயன்படுத்தியிருக்காங்க, வேட்டையாடியும் இருக்காங்க, வேட்டையாடி கொண்டும் இருக்காங்க. சிவங்க புலியை வேட்டையாடி அதை வாழ்விடத்தை அழித்து மனித தலையீடுகள், அதாவது காடுகளை அழித்து காட்டில் இருக்க உணவு சங்கிலியை உடைத்து இந்திய சிங்க புலி அழிந்து போக காரணமாக இருந்திருக்கும். இயற்கை காரணங்கள் எல்லாமே கடந்த 100 ஆண்டில் இந்தியாவில் அழிந்து போன ஒரே விலங்கு இந்திய சிவங்க புலி மட்டும்தாங்க. அதிகமாக வேட்டையாடப்பட்டு நன்கு சரியான முறையில் இனப்பெருக்கம் செய்யப்படாமல் இந்திய அரசால் 1952 சிவங்க புலிகள் அழிந்து விட்டது என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் 1957 கொரியா மாவட்டம், அதாவது தற்போது சத்தீஸ்கரில் ஒரு பெண் சிவங்க புலியை பார்த்து தான் சில பேர் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையிலும் நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லைங்க, கிழக்கு மத்திய பிரதேசத்தில் இப்போ இருக்க வடக்கு சத்தீஸ்கர் கடைசியாக இருந்த 3 இந்திய சிவங்க புலிகளை 1947 சுர்குஜாவின் மகாராஜா ராமானுஜ பிரதாப் சிங் தியோ வேட்டையாடி கொண்டிருக்காருங்க. இவர் 1360 புலிகளை வேட்டையாடி கொண்டவர் என்ற சாதனை கூறியவர். பார்த்துங்க எதில் தான் சாதனை பண்ணுறாங்கன்ட்டு, இதைமாதிரி சாதனை பண்ணினே இருந்ததுன்னா ஒரு நாள் நம்மளும் எல்லாம் அழிஞ்சு போக வேண்டியதுதான். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகான விலங்கு இன்றைக்கி நம்ம இந்திய வனப்பகுதியில் இல்லைங்க. ஒரு காலத்தில் இந்தியா முழுக்க பரவி இருந்த இந்த விலங்கு இன்றைக்கி இல்லை, அது இதுமான வேட்டையாடினால அழிஞ்சு போச்சு. 2000களின் முற்பகுதியில் ஹைதராபாத்தில் உள்ள CCMB அதாவது சென்டர் ஃபார் செலுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜியில் உள்ள இந்திய விஞ்ஞானிகள் ஈரானிலிருந்து பெறப்பட இருக்கும் சிவங்கி புலிகளை குளோன் செய்து அந்த திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்துறதுக்கு முன்மொழிந்தார்கள்.
அதற்காக ஈரானிலிருந்து ஒரு ஜோடி சிவங்கை புலிகளை, அதாவது ஒரு ஆண் சிவங்கை புலி ஒரு பெண் சிவங்கை புலியை இந்தியாவுக்கு கொடுக்குமாறு ஈரானிடம் கேட்டுக்கொண்டனர். அது இல்லாத பட்சத்தில் சிவங்கை புலிகளோட உயிரணுக்களை நேரடியாக சேர்ந்து சேகரிக்கவும் அனுமதி கேட்டுக்கொண்டாங்க. ஆனால் அதற்கு ஈடாக ஈரான் வந்து ஆசிய சிங்கங்களை இந்தியாவிடமிருந்து கேட்டது. ஆனால் இந்தியா ஆசிய சிங்கங்கள் அழிவில் விளிம்பில் இருக்கிறது, அதனால் எந்த அதை எந்த ஒரு நாட்டுக்கு நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொன்னதுனால ஈரானும் ஆசிய சிவங்கை புலிகள் உயிரணுக்களையோ இல்லை ஆசிய சிவங்கம் ஒரு ஜோடியோ இந்தியாவுக்கு தர மறுத்து விட்டாங்க. அவங்க சொன்ன காரணம் பார்த்திங்கன்னா ஆசிய சிவங்கை புலிகள் வந்து 50-60 வரைக்கும் தான் உலகத்தில் இருக்குது, அதுவும் ஈரான் மட்டும்தான் இருக்குது, அது இந்தியாவில் வாழ்த்துக்கலாம் கொடுத்து நாங்கள் இந்தியாவுக்கு கொடுத்தோன்னா அது இந்தியாவில் வாழ்த்துக்கலாம் சூழ்நிலை அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆசிய ஈரான் வந்து ஆசிய சிவங்கை புலிகளை இந்தியாவுக்கு தர மறுத்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஆப்பிரிக்காவோட சிவங்கை புலிகளை வைத்து குளோன் செய்து இந்தியாவில் மீண்டும் சிவங்கை புலிகளை கால் வனப்பகுதியில் விடுறதுக்கு விஞ்ஞானிகள் திட்டம் போட்டாங்க. அதை ஒட்ட போல் 2020 இந்திய சிவங்கை புலிகளை குளோன் செய்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த NTCA நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டிக்கும் ப்ராஜெக்டுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆப்பிரிய சிங்கப் புலிகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்த இந்திய விஞ்ஞானிகள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் அத்திட்டத்தை வந்து கடுமையாக எதிர்த்து வந்தாங்க. அது முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா சிங்கப் புலிகள் வாழ ஏற்ற சூழ்நிலைகள் இந்தியாவில் இல்லைங்க, அதான் உண்மை. இந்தியாவில் உள்ள மாமிச உண்ணிகளோட உணவு சங்கிலையும் அது பாதிப்பை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கருத்தில் கொண்டு தற்காலிகமாக திட்டத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க. வனவிலங்கு ஆர்வலர்களும் சரி இந்திய வஞ்சிகளும் சரி இந்த அழகிய ஆசிய சிவங்கை புலிகளை இந்திய வனப்பகுதியில் மீண்டும் பார்க்கறதுக்காக முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த முயற்சி தொடருமா இல்லை பாதியில் நின்றுமான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நம்ம இந்த பதிவில் அழிந்த இந்திய சிவங்கை புலி இனத்தை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த பதிவில் இன்னொரு அழிந்த இந்தியாவில் அழிந்த இன்னொரு விலங்கினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த விலங்கு முற்றிலுமாக அழிந்துன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது உலகத்தில் இன்னொரு பகுதியில் இருக்குது. அது எந்த நாடு எதுன்றதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். 1000 வலுவலியை தொடர்ந்து பாருங்கள். எங்களுக்கு உங்களோட ஆதரவும் அன்பும் எப்பவும் தேவை. வளம் காப்போம், நாட்டிற்கு வளம் சேர்ப்போம். நன்றி.